Hello friends, welcome back to Pradeep's Cookbook. இன்னைக்கு நம்ம பீட்ரூட்ல சூப்பரான ஒரு கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் கோலா உருண்டை ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே விருப்பமான ரெசிபிங்க. இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 1 கப் பீட்ரூட்டுக்கு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பும் 2 ஏலக்காயும் ஒரு சின்ன சைஸ் பட்டையும் 2 கிராம்பும் ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 3 4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 பல் சின்ன வெங்காயமும் ஒரு 4 வெள்ளைப்பூண்டும் 1 இன்ச் சைஸ் இஞ்சியும் ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். பீட்ரூட் வந்து 1 கப் அளவு இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணும்போது எப்போவுமே வறுக்கிறதுக்கு வந்து ஒரு பாதி உப்பு ஆட் பண்ணால் போதும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் அரைக்கும் போதே தேங்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் கோலா உருண்டை என்ன சைஸில் இருக்கணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற ஆயிலில் இதை அழகாக பொறுமையாக வறுத்தெடுங்க. ரொம்ப தீ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. மிதமான சூட்டில் பொறுமையாக பக்குவமாக வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. இந்த பீட்ரூட் கோலா உருண்டையை வந்து நம்ம ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். பீட்ரூட்டை துருவுற நேரம் தான், அதுக்கப்புறம் சட்னிக்கு எடுக்கிற மாதிரி பொருட்களை எடுத்தாலே போதும். குழந்தைங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.